அனைவருக்கும் காலை வணக்கம். அநேகம் அப்படின்னு இப்பொழுது ஒரு தமிழாசிரியர் ஜெய்சங்கர். இன்று நம்ம பார்க்கக்கூடிய பாடம் கேட்டீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ்ல ஓஎன் சமகால தோழர்களே. ஓஎன் சமகால தோழர்களே அப்படின்னு அர்த்தம், இப்ப இருக்கக்கூடிய என்னுடைய தோழர்களே, சமகாலத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய தோழர்களே. இந்த நூலினுடைய ஆசிரியர் யாரு கேட்டீங்கன்னா வைரமுத்து நூலின் ஆசிரியர். ஓஎன் சமகால தோழர்களே என்ற நூலின் ஆசிரியர் வைரமுத்து. இந்த பாடத்துக்கு பதிலாக பாடங்களை பற்றி பார்ப்போம். அறிவியலும் அறவியலும் அறிவியலும் இணைந்து வளர்ந்ததே தமிழ் சமூகம். இது ஏதோ அறவியல் தர்மம் சொல்லக்கூடிய அறம் சார்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடியதோ, அறிவியல் விஞ்ஞானம் இது ரெண்டும் சேர்ந்து வளர்ந்தது தான் நம்முடைய தமிழ் சமூகம். எனவே இந்த தமிழ் சமுதாயத்தில் எது ரெண்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அறவியல் ஒன்று அறிவியல் ஒன்று, இந்த இரண்டும் சேர்ந்து வளர்க்கப்பட்டது தான் நம்முடைய தமிழ் சமூகம். எனவே அறவியலோடு அறிவிய கண்ணோட்டமும் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை தற்கால படைப்பாளர்கள் வலியுறுத்துகின்றனர். அறம் சார்ந்த கருத்துக்களோட அறிவியல் கருத்துக்களும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னதான் இப்ப இருக்கக்கூடிய பண்பாளர் படைப்பாளர்களுடைய சிந்தனை. அவ்வகையில் அறிவியல் துறையில் தமிழர்கள் சிறந்து விழுங்க வேண்டும் என்ற தம் விளைவை பாடம் மூலம் கவிஞர் வெளிப்படுத்துகிறார். அதே போல இருக்கக்கூடிய படைப்பாளர்கள் என்ன சொன்னாலும் அதன்படி அறிவியல் துறையில் தமிழர்கள் சிறந்து விளங்க வேண்டும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலின் வாயிலாக கவிஞர் வைரமுத்து தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார். கவிஞர் வைரமுத்தை பற்றி சொல்லணும்னாக்க தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்ற ஊரில் பிறந்தவர். தேனி மாவட்டத்தில் மெட்டூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் தான் வைரமுத்து. இந்திய அரசின் உயர்ந்த விருதுகள் ஒன்றான பத்மபூஷன் விருதினையும் பெற்றார். இந்திய அரசினுடைய உயர்ந்த விருது கேட்டார் பத்ம விபூஷன் பத்மபூஷன் ரெண்டு விருது. அதுல பத்மபூஷன் விருதினை பெற்றவர் யாரு, தன்னுடைய வைரமுத்து. கல்விக்காட்டு இனியாசம் என்ற புதிகத்திற்காக பாடப்பகுதியை வைரமுத்து கவிதைகள் தொகுப்பு எனப்படும்.
விகுதி மேல் விகுதி வரதா? ஏன் விகுதி மேல் விகுதி? அப்ப பொருத்துக்கள் என்னது?